வணக்கத்துடன் பெப்பரன்சார் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கச்சத்தீவை மையப்படுத்திய சில கருத்துகள் இப்பொழுது இந்திய தேர்தல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைதான் நாம் இப்பொழுது கணிக்க முடிகின்றது. கச்சத்தீவை மையப்படுத்தி நிறைய காணொளிகளை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அதை இந்திய அரசாங்கம் எப்படி கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறது, சட்ட ரீதியாகவும் சர்வதேச சட்டத்தின் உடன்பட்டும் அரசியல் ரீதியாகவும் கச்சத்தீவை எப்படி நாம் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற விடயத்தில் இந்திய அரசாங்கம் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி பல காணொலிகளில் அதை குறித்த கருத்துக்களை நான் பதிவிட்டிருக்கிறேன். தற்பொழுது கச்சத்தீவு இந்திய அரசியல் தேர்தல் களத்தில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகின்றது. கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டது, அதன் உள்ளிருக்கக்கூடிய உள்ளடி வேலைகள் என்ன, இலங்கை மிகவும் நெருக்கடி கொடுத்துதான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதா, அல்லது ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக கச்சத்தீவை தாரை வார்த்தார்களா, இதுதான் இன்றைய அரசியல் களத்தில் அல்லது இந்தியாவின் தேர்தல் களத்தில் ஒரு பரபரப்பை கூட்டக்கூடிய களமாக மாறியிருக்கிறது. கச்சத்தீவு முதன் முதலாக கச்சத்தீவை மையப்படுத்திய செய்திகளை பார்க்கின்ற பொழுது கச்சத்தீவு ராமநாதபுரம் மன்னர் கையில்தான் அந்த கச்சத்தீவு இருந்திருக்கிறது. அவர்தான் கச்சத்தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அது அவர்களுடைய சொத்து என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் யாருக்கு தாரை வார்க்கிறார்களோ அதைத்தான் கச்சத்தீவு, அதைத்தான் மற்றவர்கள் கடைபிடிக்க முடியும். ஆனால் கச்சத்தீவை மன்னர்கள் யாருக்குமே தாரை வார்க்காமல் தாங்கள்தான் கையில் வைத்திருந்தார்கள் என்பதுதான் பதிவு. இந்தியா சுதந்திரம் அடைகின்ற வரை கச்சத்தீவை அந்த மன்னர்கள் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுது இலங்கையில் டச்சுக்காரர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கூட அவர்கள் கச்சத்தீவில் எந்த விதமான உரிமைகளையும் அவர்கள் கோரவில்லை என்கின்ற பதிவுதான் இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த பின்பு 1948 பின்பு கச்சத்தீவை மையப்படுத்திய கருத்துகள் பதிவாகிறது. காரணம், இந்தியாவின் எல்லை என்கின்ற அடிப்படையில் கச்சத்தீவு இருக்கிறது. அதாவது இந்தியாவின் கடற்பகுதியில், இந்தியாவின் எல்லைக்கோட்டிலிருந்து சற்று தள்ளி ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கச்சத்தீவு தான் இந்தியாவின் தென்பகுதியின் கடைசி எல்லை என்பதுதான் பதிவு. எனவே ஒரு எல்லையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறது என்பதுதான் பரவலாக எல்லோரும் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. இந்த கச்சத்தீவு அந்த மன்னர்கள் காலத்தில் இருந்த பொழுது மீனவர்கள், மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்கள் மீன்பிடித்து விட்டு வலைகளை உலர்த்துவதற்கு கச்சத்தீவை உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்றும், அதன் பின்பு அது தொடர்ச்சியாகவே இந்திய மீனவர்கள் தங்களுடைய மீன் வலைகளை உலர்த்துவதற்கும் மீன் பிடித்து விட்டு இளைப்பாறுவதற்கும் அவர்கள் கச்சத்தீவை உபயோகப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள் என்கின்றதுதான் பதிவு. இந்த சூழலில் 1961 கச்சத்தீவை மையப்படுத்திய ஒரு பேச்சு நேரு அவர்களிடம் வந்த பொழுது கச்சத்தீவு ஒரு முக்கியமான இடம் அல்ல, ஆனால் கச்சத்தீவை தாரை வார்ப்பது என்பதில் நான் உடன்பட மாட்டேன், அது என்னுடைய ஏற்பாடும் அல்ல என்கின்ற ரீதியில் அவர் கருத்தை பதிவிட்டார் என்கின்றது செய்தி. ஆனால் 1968 கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும், அதை இலங்கை கேள்வி கேட்க இலங்கை கேட்கின்ற ஒரு இடமாக கச்சத்தீவு மாறவும் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை 1968 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எடுக்கின்றார்கள். 1969 இந்தியாவின் வெளி விவகாரத்துறையின் பாதுகாப்பு செயலாளரும் இலங்கையின் வெளி விவகாரத்துறையின் பாதுகாப்பு செயலாளரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் அனைத்து விடயங்களும் அப்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த கட்சிக்கு அனுப்பப்பட்டது என்கின்றது செய்தி. அதன் பின்பு 1973 கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டு 1974
தமிழக மக்களுடைய எதிர்ப்பை மீறி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கைப்படுகிறது. அப்படி தாரை வார்க்கைப்படுகின்ற பொழுது கச்சத்தீவு இந்தியாவின் எல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த பகுதி நம் கையை விட்டு சென்று விடுகிறது. அதன் பின்பு இந்திய மீனவர்கள் அங்கு வலை உலர்த்துவதற்கோ மீன்பிடிக்க செல்வதற்கோ தடை விதிக்கப்படுகிறது. அவர்களை இலங்கை கடற்படையை சார்ந்தவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டது என்பதை மையப்படுத்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அதை குறித்த செய்திகளை பெற்றிருக்கின்றார் தமிழகத்தில் இப்பொழுது டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த தமிழகத்தின் மாநில தலைவர். இதை குறித்த செய்தியை அவர் செய்தியாளர்களிடம் வெளியிட்டிருக்கின்றார். அதனை இப்பொழுது இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடியவர் அதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தை மையப்படுத்திய ஒரு களத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இங்கு இரண்டு விடயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்பொழுது இலங்கையின் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனா அவர்கள் சீனாவிற்கு சென்று சீனாவோடு ஒரு 9 ஒப்பந்தங்களை கையெழுத்திடுகிறார். அந்த 9 ஒப்பந்தங்களை அவர் கையெழுத்து இடுகின்ற பொழுது சீனா இலங்கைக்குள் பல நகர்வுகளை எடுப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிறது என்பது அப்பொழுது புரிந்தது. இது இந்தியாவிற்கு ஒரு உடன்பாடான செயலாக இல்லை என்பதை நாம் ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம். தற்பொழுது இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி அடுத்தது ஆட்சி பீடத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற வேகத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றன. பல இடங்களில் கருத்து கணிப்புகள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து தமிழகத்தில் வாக்கு வங்கிகளை தன்பக்கம் திருப்புவதற்கான முயற்சியை டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி செய்கிறது என்பதுதான் இப்பொழுது பலர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் பலகாலமாகவே டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி கச்சத்தீவை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் நமக்கு அப்பொழுதே செய்திகளாக பல ஊடகங்களில் வந்ததை எடுத்து வைத்திருக்கிறோம். அதை குறித்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறோம். இப்பொழுது கச்சத்தீவு இந்தியாவிற்கு உரியது என்கின்ற ஒரு வாதத்தை மீண்டும் அழுத்தமாக பதிவிட வைத்திருக்கிறது இன்றைய இந்திய தேர்தல் களம். இது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்றுதான் கணிக்கப்படுகிறது. இப்பொழுது கச்சத்தீவை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கச்சத்தீவு எப்படி இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்கின்ற விடயத்தை தெளிவாக அதை குறித்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய இப்பொழுது டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் மாநில தலைவர் இன்னொரு விடயத்தையும் செய்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று தமிழர்கள் மத்தியிலே ஒரு கருத்து எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. அது என்னவென்றால், இறுதிக்கட்ட போர் இலங்கையில் நடைபெற்ற பொழுது இறுதிக்கட்ட போரில் தமிழர்களுக்கு எதிராக இந்தியாவில் என்னென்ன இரகசிய நகர்வுகள் நகர்ந்தன, அதற்கு எந்தெந்த தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள், அதன் பின்னணியில் நடந்த அரசியல் சித்து விளையாட்டுகள் என்ன, இவைகளையெல்லாம் இதுபோன்று தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அறிந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதை வெளியே தெரிவித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தமிழர்கள் இப்பொழுது ஆவலோடு அதை குறித்த ஒரு தேடலை எடுத்து வைக்கிறார்கள். காரணம், 2009 1.5 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க இழந்தது வடக்கு கிழக்கு பகுதி. அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்பதற்கான விடயம் இதுவரை கேள்விக்குறி. தமிழை பேசிய ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்கின்ற விடயம் இன்று வரை கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளை குறித்தும் அந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அறிந்து அந்த மாநில தலைவர் எடுத்து வைப்பாரா என்றால் பலருடைய முகத்திரைகள் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது எடுத்து வைக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.